எல்லாருக்கும் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேமிங் கேஜெட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். கூட பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கம்பெனி ரிவ்யூ பர்பஸ் அமைச்சுட்டதால அஞ்சு ப்ராடக்ட் சேர்த்து அமைச்சுட்டாங்க. அந்த அஞ்சு ப்ராடக்ட் வந்து உங்க வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இலவசமா கிவ்வேல கொடுக்கலாம் பிளான் இருக்கும். இது என்ன என்ன மாதிரியான கேஜெட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நார்மலா வந்து ஸ்மார்ட் போன்ல ஐஓஎஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பேட்டில் ராயல் கேம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. சொல்ல போனா வந்து பப்ஜி எடுத்துக்கலாம், ஃபோர்ட்நைட் எடுத்துக்கலாம், ஃப்ரீ ஃபயர் போல பல தரப்பான கேம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கேஜெட்ஸ்ல நீங்க விளையாடும் போது வந்து கொஞ்சம் ஈஸியா விளையாடலாம். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது கூட வந்து இந்த கிவ்அவே டீடைல்ஸ் எல்லாம் வீடியோ இறுதியில பார்க்கலாம். அதனால வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்க. அதனால வீடியோக்குள்ளர போலாமா? வாங்க வீடியோக்குள்ளர போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி விளையாடுறக்கான ஜாய்ஸ்டிக் வந்து நமக்கு இருக்குது. ஆனால் இந்த ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எலக்ட்ரானிக்குமே தேவைப்படாது. ஸோ நீங்கள் ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ண தேவையில்லை, ஒய்ஃபைலையும் கனெக்ட் பண்ண தேவையில்லை, ஒயரும் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து பேசிக்காக நம்மளோட ஃபோனோட டச் கூட வந்து இது வந்து யூஸ் பண்ணி டச் பண்ணுற மாதிரி தான் இந்த ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜாய்ஸ்டிக்கை எப்படி நம்ம வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பாக்ஸில் தான் வருது. ஸோ இந்த இது நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு அண்ணா வந்திருக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியுதா? ஸோ இந்த கிளிப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம மாட்டுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபோனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பின்னாடி வந்து இருக்கும், பின்னாடி இப்படி இருக்கும். ஸோ நார்மலாக தான் இருக்கும், ஃபோன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா எந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து விளையாடுறீங்களோ அந்த டைரெக்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதாவது இப்படி வச்சு விளையாடுறீங்கன்னா இந்த சைடு நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஸோ கஸ்டமைஸ் பண்ணணும். நீங்கள் இங்கே கண்ட்ரோல்ஸில் போயிட்டு கஸ்டமைஸ். ஸோ கஸ்டமைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏம் வந்து இங்கே இருக்கணும், ஸோ வெப்பன் வந்து இங்கே இருக்கணும், அதாவது ஃபயரிங் வந்து இங்கே இருக்கணும். ஸோ உங்களுக்கு எப்போவுமே ஏமும் ஃபயரிங் இங்கே இருக்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்கணும். ஸோ அதாவது இந்த மவுண்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுக்கு வந்து இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ அதாவது இது வந்து இந்த பக்கம் வரணும். ஸோ இது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஏம் பொசிஷன் வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும் இந்த செட்டிங்ஸ். அப்புறம் எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோனை வந்து லாக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இப்படி எடுத்து மாட்டிக்க வேண்டியதுதான். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து மேலே வந்து வரணும். ஸோ அதனால் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் கூட ஃபிக்ஸ் நல்லா ஆகிறதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை போட்டுட்டிங்கன்னா போதும், ஃபோன் கூட நல்லா டைட்டாகவும் பிடிச்சிக்கும். ஸோ இதே நீங்கள் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ கேஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அது இப்படி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனை வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். ஸோ ஃபோனில் வந்து கண்ட்ரோலர், அதாவது நீங்கள் பிஎஸ் கண்ட்ரோலர்லாம் யூஸ் பண்ணும்போது இப்படி பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபோன் கிரிப்பாகவும் பிடிக்கிற மாதிரி இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் மாட்டிக்கலாம். உங்களுக்கு இதே இந்த சைடு வந்து கேமரா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கு இருக்குன்னா நீங்கள் இந்த சைடு வச்சுக்கோங்க. டிஸ்பிளே வந்து டில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து நீங்கள் கேம் விளையாடிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த சைடு மவுண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வந்ததுனால நான் அப்படியே விட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துனா இது வந்து குத்துவான், அப்புறம் இது வந்து ஏம். கண் ஏதாச்சும் எடுத்ததுக்கப்புறம் ஏம் பண்ணி சுடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மூவும் பண்ணிவிட்டு அப்படியே சுடலாம். இதை வச்சு டிக்கிட்டு ஏமும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது விழுகவும் விழுகாது கீழே. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பெல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா விழுகாது. ஸோ நீங்கள் வந்து விளையாடுறதுக்கு வந்து நல்லாவும் இருக்கும், ஃபோன்லேயும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி. ஸோ எங்கே போகணுமோ அந்த டைரெக்ஷன் இப்படி வச்சுட்டு இப்படி ஏம் பண்ணிவிட்டு இப்படி சுடலாம். அடிச்சுக்கிட்டே போகலாம், கட்ட 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 கட்டன்னு. உங்களுக்கு வந்து இப்படி வந்து இதில் ரெண்டு வாரம் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து எல்லா வாரங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் நீங்கள் பிஎஸ்சில் கண்ட்ரோலர் விளையாடுற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் ரிவ்யூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன கைஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த கேஜெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நார்மலாக வந்து பப்ஜி விளையாடுறவங்க அது போல் பேட்டில் ராயல் எந்த கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து இந்த கேஜெட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 390 வரும். ஆனால் இப்போ உள்ள ரீசன்ட் விலை 390. அதுக்கப்புறமா இது எப்போ வேணாலும் வந்து விலை ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த வீடியோ ஒரு 2 கழிச்சு பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. அதனால ஒரு 390 இருக்கும். ஸ்டாக் தீர்றதுக்குள்ள வாங்கணும் நினைச்சா கண்டிப்பாக வாங்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் அஞ்சு பேருக்கு வந்து கிவ் அவே கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தால இதுக்கு வந்து கிவ் அவேல எப்படி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லுறேன். இந்த வீடியோக்கு முதல்ல ஒரு லைக் பட்டன் ஹிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன கேம் விளையாடுறீங்க, பப்ஜி விளையாடுறீங்களா, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்களா, இல்ல ஃபோர்ட்நைட் விளையாடுறீங்களா, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் மறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கிளிம்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருங்க. அந்த கிளிம் ஐடியில போங்க. அதுல ட்விட்டர்ல ஃபாலோ பண்றது, எங்களோட இன்னொரு கேமிங் சேனல்ல ஃபாலோ பண்ற அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க வந்து
கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் ஆன மாதிரி தான். இந்த கிவ்அவே ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்படும் பார்த்தீங்கன்னா வந்து 26ஆம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்படும். அது வந்து ட்விட்டரில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சிடும். சொல்லப்போனால் 26ஆம் தேதி சொல்லப்போனால் வர வியாழக்கிழமை அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சிருவேன். ட்விட்டர் பேஜ் வந்து தமிழ் கேமர்ஸோட ட்விட்டர் பேஜில் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்படும். அதனால் வந்து தமிழ் கேமர்ஸோட ட்விட்டர் பேஜ்லேயே ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் கிளிமில் போய் அதில் நீங்கள் சைன்இன் பண்ணாலே நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் வந்து மேக் ஷோர் தான் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஹோப் இந்த வீடியோலேருந்து இந்த ஒரு வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். வேறு உங்களோட கருத்துகள் ஃபீட்பேக்ஸ் எது இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட்ஸ் மாதிரி மறந்துடுறாங்க. எனக்கு வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி ட்விட்டர் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ இது மாதிரி நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சனி அப்போ மாமர் பாய்.